ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது அது நடந்து கொண்டே தான் இருக்குது, நம்மளும் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் ரீதியாக வந்து பல இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் இந்த செய்தி வந்து ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் போர் முடிவுக்கு வந்த மாதிரியும் இல்லை, இவங்களும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்த மாதிரியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியா நாட்டினுடைய பிரதமர் மோடி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, உக்ரைன் நாட்டினுடைய பிரசிடென்ட் செலன்ஸ்கியுடன் வந்து பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா தொலைபேசியில் வந்து உரையாடி இருக்கிறார். என்ன உரையாடி இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் போர் தொடுக்கிறது வந்து ஒரு முடிவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வழிவகுக்காது. நீங்கள் ஒரு தூதரக பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையில் போடுறதுக்கு முயற்சி செய்யலாம் தானே அப்படின்ற மாதிரிக்கான அந்த போரினுடைய அமைதி சூழ்நிலைக்கு கொண்டு வரதுக்கு மோடி அவங்க தொலைபேசியில் வந்து பார்த்திங்க அப்படி இருந்துச்சுன்னா இதற்கு முதலும் கதைச்சிருக்கிறேன். இப்போ அதாவது இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் போயிடுச்சு. கதைச்சு கொண்டு இருக்கும்போதே எலக்ட்ரிக் போயிடுச்சு. சாரி சாரி சாரி. ரைட், இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் இல்லை, அதனால் வெறும் இருட்டில் தான் இருக்கிறேன், வாய்ஸ் மாத்திரம் கேட்கும். அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக என்னால் அப்லோட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எலக்ட்ரிக் இல்லை அப்படின்னாலும் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகி கொண்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட வீடியோவும் முடிஞ்சால் இன்னும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பாப்போம், சப்போஸ் எலக்ட்ரிக் வந்துருச்சு அப்படியா இருந்துச்சுன்னா கதைப்பம், இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அழகாக மேக்ஸிமம் தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி எலக்ட்ரிக் இல்லாட்டியும் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோடி அவங்க என்ன செஞ்சுருக்கிறேன்னா கதைச்சு தூதரக பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத மேற்கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ அதற்கு என்ன சொல்லியிருக்கிறார் செலன்ஸ்கி, என்ன சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் நாட்டினுடைய பிரசிடென்ட் நம்மளினுடைய நாட்டினுடைய உக்ரைன் நாட்டினுடைய முக்கியமான 4 பகுதிகளை அந்த நாட்டோட வந்து சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான செயல்களை செய்த இந்த ரஷ்யா நாட்டோட நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் நாடு வந்து தயாரில்லை அப்படின்றத ஓப்பனாகவே செலன்ஸ்கி அவங்க சொல்லிட்டே. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, அதன் பிற்பாடு அந்த மோடி அவங்க கதைச்சு ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை நிராகரிச்சிட்டார் அப்படின்றது ஓப்பனாகவே தெரியுது. செலன்ஸ்கி அமைதியான பேச்சுவார்த்தைக்கு வந்து முக்கியமான நாடுகள் சொல்லி கூட வந்து பார்த்திங்க இப்படி இருந்துச்சுன்னா கேட்கையில், அதே போல் இந்தியா நாடு வந்து மிகப்பெரிய முக்கியமான நாடு. அதே போல் இப்போ தான் எலக்ட்ரிக் வந்தது, வந்தோன்னே பயங்கரமாக டிஃப்ரெண்டான ஒரு இதாக வந்திருக்கு. எப்படின்னா, எப்படி சொல்கிறேன், ஏதோ இந்த எலக்ட்ரிக் டக்குன்னு இந்த கரண்ட் பத்தின மாதிரிக்கு ஒரு சின்ன சத்தத்தோட ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன்னே சொல்லலாம். பட் எனிவே, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுட்டு. ஸோ அதான் நிராகரிச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் போயிட்டு வந்தது இந்த மாதிரி இது இருக்கக்குள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனிவே சப்ஜெக்டே தான், சில மோடி அவங்க என்ன செஞ்சுருக்கிறேன்னா கதைச்சிருக்கிற தொலைபேசியினூடாக அவர் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம், போர்கள் வந்து தொடுக்காமல் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தைக்கு தூதரக பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இருந்தாலும் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறார் உக்ரைன் நாட்டு பிரசிடென்ட் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா செலன்ஸ்கி வந்து நம்மளுக்கு எப்பொழுதுமோ சப்போர்ட் பண்ணுற இந்தியா நாட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தாலும் அந்த ரிக்வஸ்ட்டை பார்த்திங்க எப்படி இருந்துச்சு வந்து அக்செப்ட் பண்ண இல்லை. ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி மிகப்பெரிய உயிர் சேதங்கள், பொருளாதார சேதங்கள், மிகப்பெரிய பொருட்சேதங்கள், இப்படி மிக நிறைய சேதங்கள் எல்லாமே உக்ரைன் நாட்டுக்கு ஏற்பட்டுருச்சு, ரஷ்யா நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரியான உக்ரைன் நாடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து சரியான குறைவு. ஏன்னா உக்ரைன் நாட்டுக்கு தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்குது, ரஷ்யா நாட்டுக்கு நடக்கையில் உக்ரைன் நாட்டு நாட்டினுடைய உட்பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் தான் சண்டை நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத, என்ன நடக்க போகுதுன்றதே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்கல்ல, ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறாததுக்கும் நியாயம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படி இருந்துச்சுன்னா விளாடிமிர் புட்டின் அவர் எப்படியுமே ஒத்துக்கொள்ள போகிறது இல்லை. ஏன்னா அவரை பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படின்றது வந்து ரெண்டாவது ஹிட்லர்னே சொல்லலாம். ஸோ ஹிட்லரை விட வந்து நல்ல விஷயங்களும் விளாடிமிர் புட்டின்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் கதைக்க போகிறதில்ல. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவினுடைய சப்ஜெக்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நாட்டினுடைய பிரதமர் மோடி அவங்க வந்து இந்த உக்ரைன் நாட்டு பிரசிடெண்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவங்களோட வந்து தொடர்பாடல் தொலைபேசி மூலம் வந்து கதைச்சிருக்கிறார். போர் நடக்கிறதுக்கு வந்து ஒரு தூதராக பேச்சுவார்த்தைகள் ஏதாவது மேற்கொள்ளுங்க, இந்த போரை வந்து நுப்பாட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரிக்கு வந்து. ஸோ அதை நிராகரிச்சுட்டே பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு சந்தர்ப்பமே இல்லைன்ற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா செலன்ஸ்கி வந்து சொல்லிட்டே. ஸோ அதே சமயத்தில் பல அமெரிக்கா நாடு வந்து பல பொருளாதார தடைகளை ரஷ்யா நாட்டின் மீது விதிச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் செய்தாலும் இது எல்லாமே செய்வாங்க அப்படின்றது ஆல்ரெடி விளாடிமிர்
புட்டினுக்கு தெரியும், தெரியாமல் இந்த போரை செஞ்சிருக்க போகிறதில்ல. அதே போல் முக்கியமான இந்த நாலு நகரங்களையும் அவங்களோட வந்து இணைத்திருக்க போகிறதும் இல்லை. ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு காரணம் கட்டாயம் இருக்கும். நம்ம இப்போ ஒரு சோசியல் மீடியா ரீதியாக நிறைய நியூஸ் மூலம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டாலும், ஒரு உண்மையான அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு சீக்ரெட்டான அந்த நாட்டுக்குன்னு ஒரு கோல் ஒன்று இருக்கலாம். ஸோ அதுவும் அதை அவங்க விட்டு கொடுக்க போகிறதில்ல. இப்படி அந்த நாட்டினுடைய கெத்து பல காரணங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முடிவுக்கு வராதனால உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தலையடியாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு ரீதியில் இந்த நாடு போர் நடக்கிறதுனால, இப்போ வேறு நாட்டில் போர் நடந்தால் கூட ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. முக்கியமாக பொருளாதார ஒவ்வொரு நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் சரியிறதுக்கான முக்கியமான நாடெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, இந்த உக்ரைன், இந்த மாதிரியான அமெரிக்கா நாடுகள்லாம் வந்து முக்கியமான நாடுகள். அந்த நாடுகள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்மளினுடைய நாடுகளினுடைய பொருளாதாரம்லாம் படும் மோசமான சூழ்நிலைக்கு போகும். ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.